ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பெயிண்டிங் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு பேப்பரும் ஒரு மாஸ்கிங் டேப்பும் எடுத்து வச்சுருக்கேன். நான் நேற்று ஒரு பெயிண்டிங் பண்ணேன், ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பெயிண்டிங் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து மாஸ்கிங் டேப்பு, க்ரையான்ஸ், அப்புறம் ஸ்கெட்சஸ் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு வேணுங்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து மாஸ்கிங் டேப்பு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க ஃபோர் சைட்ஸும். அப்புறம் வந்து ஃபோன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இமேஜஸ் வரும். கூகுளில் போய்ட்டு பெயிண்டிங்ஸ் வித் க்ரையான்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் அந்த க்யூட் ஆயில் பேஸ்ட் ட்ராயிங்ஸ்ன்னு இருக்குது. நம்ம இன்னைக்கு க்ரையான்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். உங்களுக்கு பிடிச்சது ஏதாச்சும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப நேரம் பார்த்தேன், ஆனால் வந்து எனக்கு நான் கடைசியில் எதை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, இதோ இந்த ரெட் கலர் இது செகண்ட் ஒன்று தான் இது பண்ணேன். நெக்ஸ்ட்டும் போட்டு பார்த்துட்டு மூன்ஸ் மாதிரி போடலாம் அப்படின்ட்டு நினச்சேன். அப்புறம் வேண்டாம், அதுவே நல்லா இருக்கேன்ட்டு போட ஆரம்பிச்சிட்டு. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கூகுளில் போட்டிங்கனாலே போதும், ஏதாச்சும் ஆயில் பெஸ்டல் பெயிண்டிங்ஸ் அந்த மாதிரி போட்டாலும் பரவாயில்ல, இது வரும். ஸோ இப்போ வந்து இதே வந்து செய்ய போகிறோம், இதே வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ரஃபாக ட்ரா பண்ணிட்டேன் ஃபுல் ஷீட்டில், ஒரு ஹார்ட்டின்னு அந்த பொண்ணு, மேலே வந்து அந்த மூன், கீழே அந்த தர மேடு மாதிரி பிளாக் கலர் கொடுத்தாங்களோ அந்த இது, அது எல்லாமே வந்து நான் வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதே மாதிரி எப்படி கலர்ஸ்லாம் இருக்கோ அது மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்களேன், நான் அது மாதிரி கொடுத்துட்டேன், பிளாக் கொடுத்துட்டேன், அப்புறம் ஒரு லைட்டான ரெட்டு கொடுத்து, மேலே வந்து டார்க் ரெட்டு மாதிரி ப்ரௌனிஷாக இருக்கிற மாதிரி ரெட்டு வந்து கொடுத்துட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரையான்ஸ் தான். ஆயில் பெஸ்டல்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணலை, நிறையா பெல்ட்டு ஆயில் பெஸ்டல்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு, சரி நம்ம க்ரையான்ஸ்லே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். இது பிடிச்சி கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அந்த ஹார்ட்டினை சுற்றி வந்து ஏதாச்சும் டெக்கரேஷன் பண்ணோம் இல்லையா, அதுக்காண்டியும் ப்ளூ மார்க்கரில் வந்து லைன்ஸ் போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, அந்த லீஃப்குள்ளெல்லாம் போடுவோம்ல அது மாதிரி டிசைன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த மாஸ்கிங் டேப் பிடிச்சிட்டேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் வேறு கிடையாது. நான் நெக்ஸ்ட்டு வந்து நேற்றே ஒரு பெயிண்டிங் செஞ்சேன், இது வந்து இந்த மாதிரி லைட்டாக திட்டா இருக்கிற இடத்துல தான் கொடுத்துக்கோங்க. எனக்கு க்ரையான்ஸ் தானே, ஆயில் பெஸ்டல்லாம் வந்து ரப்பன்னா போதும் அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆகிக்கிறோம் கொஞ்சம் ஆயிலியாக. இது வந்து அப்படி கிடையாதுல, க்ரையான்ஸில் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஃபோட்டோக்கும் நம்ம இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்ப்போமா. பார்த்தீங்கன்னா நம்ம இது நிறையாவே டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணு மூணு இருக்குது, ஹார்ட் இருக்குது, அவள் கையில் ஒரு பட்டர்ஃப்ளை போகுது, அந்த இது மட்டும்தான் இருக்குது. மற்றபடி வந்து நம்ம இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே ஆயிடுச்சு. பிங்க் வந்து ஒரு சைடு நிறையாவும் ஒரு சைடு கம்மியாகவும் அடிச்சிட்டோம். ஸோ இது பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய், கீப் சப்ஸ்கிரைப்.